ராணி வார இதழ் யூடியூப் வாசகங்களுக்கு வணக்கம். உணவே மருந்தும் பாங்க. இந்த நோய்களுக்கு இந்த உணவு சாப்பிட்டா சீக்கிரம் நோயிலிருந்து குணமாகலான்னு நம்ம பாட்டி காலத்திலேருந்தே சொல்லி சொல்லி நம்மளை வளர்த்திருப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக சில உணவுகள் இருக்குது, நோய் வராமல் தடுக்கிறதுக்கு சில வித உணவுகள் இருக்குது. எந்த உணவு சாப்பிட்டா நோய் வராமல் நம்மளை காத்துக்கலான்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இதய நோய், சிறுநீரக நோய்கள், கேன்சர், இது போல நோயாளிகள் வந்து அவங்களுக்குன்னு சில டயட் இருக்குது. இது போல நோய்கள் வராமல் காத்துக்கிறதுக்கும் சில டயட் இருக்குது. இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுறதுக்காக பிரபல ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் மீனாட்சி பஜாஜ் அவர்களை சந்திப்போம். வணக்கம் மேடம். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற உணவுகளை சாப்பிடணுங்கிறாங்க. இந்த நோய் இந்த அந்த போல உணவுகளை சாப்பிட்டா நோய் வராதுன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட உணவுகள் எது நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க? இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சாப்பிட்றீங்க, இல்லை சட்னி வச்சுக்கிறீங்க, பிளெயின் இட்லி சாப்பிட முடியுமா? முடியாது. அதே போல தான் நம்ம உணவு எப்போவுமே சாப்பிடும்போது சதவீத உணவாக சாப்பிட்ணும், பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட்ணும். பேலன்ஸ் டயட்டாக ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் சிம்பிளாக பார்க்க போனோன்னா தானிய வகைகள், உங்கள் வயசு, உயரம், எடை, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அளவு தானிய வகைகள், என்ன அளவு கேலரிஸ் ஒருத்தருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 8-12 சர்விங் தானிய வகைகளோ, இல்லை அதிகம் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிக தானிய அளவு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ தானிய வகைகளை தவிர்த்து வெறும் தானியத்தில் நம்மளால் உணவு சாப்பிட முடியாது. கூட நம்மளுக்கு காய்கறி வேணும், கீரை வேணும், பழம் வகைகள் வேணும், பருப்பு வேணும், பால் போட்ட உணவுப் பொருட்கள் வேணும், சர்க்கரை இல்லை தேன் இல்லை வெள்ளம் அந்த மாதிரி, இல்லை உலர்ந்த பழங்கள் தேவைப்படுது. இதெல்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபுட் குரூப்ஸ், 9-11 ஃபுட் குரூப்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஜீரகம், கடுகு, மஞ்சள், மிளகு, இந்த மாதிரி ஸ்பைசஸ் இதெல்லாம் கூட நம்ம உணவில் ரெகுலராக என்ன அளவில் நம்ம அக்செப்டபிள் டெய்லி இன்டேக் அளவில் எடுத்துக்கணும்னா எதிர்ப்பு சத்து நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஆரோக்கியமாகவும் இருப்போம். இப்போது இந்த காலகட்டத்தில், கோவிடோட காலகட்டத்தில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குது ஒரு உணவோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு. பிகினிங்லேயே பார்த்தோம், நம்ம வேக்சின் இல்லை அந்த டைமில், அந்த டைமில் வெறும் மாஸ்க்கு, ஹேண்ட் வாஷ் இது ரெண்டு தான் இருந்துச்சு. மூணாவது முக்கியமானது என்னது? உணவு. எனக்கு தெரிஞ்சு நான் கோவிட் மெனுவே பிளான் பண்ணேன் மார்ச் 2020 ஃபுல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. அப்போது எனக்கு டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மீனாட்சி வெறும் கோவிட் மெனு மட்டும்தான், நம்ம டயட் மட்டும்தான் கொடுத்தோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா அந்த டைமில் என்ன கொடுக்கணும்னு கூட தெரியாது, அப்போ வேக்சின் கூட இல்லை. ஸோ அதுலேயே பேஷண்ட்ஸ் எல்லாம் குணமாயிட்டு போயிட்டாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க, சீக்கிரமாகவும் குணமாயிட்டு போயிட்டாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ஸ் இஸ் நம்ம ஒரு நாளில் எதிர்ப்பு சத்தை கூட்டவே முடியாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி நம்ம இப்போ இட்லிக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வேணும் இல்லையா வேக வைக்கிறது, அதே போல் சாம்பாராக இருந்தாலும் சரி ஒரு 3/4 மணி நேரம் வேணும், பருப்பு வேக வைக்கணும், காய்கறி போட்டு தாளிக்கணும், எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருந்தால் தான் எதிர்ப்பு சத்து நல்லாயிருக்கும். அந்த எதிர்ப்பு சத்து வளரணும்னா தினதோறும் நம்ம வைட்டமின் ஏ, டி, இ, கே, சி, B12, B6, ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் சி, ஒமேகா 3, ஜிங்க், அயன், எல்லா நுண்சத்துக்கள் அடங்கிய உணவு சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், எதிர்ப்பு சத்தும் நீண்ட காலம் நம்மளை காப்பாற்றும், பல வியாதிகள்லேருந்து காப்பாற்றும். ஒரு மனிதன் வந்து நோயே இல்லாமல் வாழணும்னா அவன் நீங்கள் சொன்ன போல் சின்ன வயசுலேருந்தே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் நோயிலிருந்து காத்துக்க முடியுமா? ஓரளவுக்கு. இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு ப்ளூ ஜோன் டயட்னு ஒரு டயட் பிரபலமாச்சு. இட்ஸ் அ வெரி வேல்யூபிள் டயட். ஏன்னா ஃபுல் உலகத்தில் டான் பியூட்னர்னு ஒரு ஆத்தர், எக்ஸ்ப்ளோரர், எஜுகேட்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணார், 5 இடங்களில் ஃபுல் வேர்ல்டில் அவர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்ச 5 இடங்களில் 100 வயசுக்கு மேலே இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. இருதய நோய் இல்லை, சிறுநீரக நோய் இல்லை, நீரிழிவு நோய் இல்லை, அந்த ஆல்சைமர்ஸ் டிசீஸ் இல்லை, டிமென்ஷியான்னு சொல்லுவாங்கள்ல நம்மளுக்கு ஞாபக சக்தி குறையுது அந்த மாதிரி, இல்லை கேன்சர், இதெல்லாம் இல்லாமல் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா என்ன டயட் ஃபாலோ பண்ணுறாங்க? ப்ளூ ஜோன் டயட். ப்ளூ ஜோன் டயட்னா என்ன? சிம்பிள் தான். ஆக்சுவலாக நீங்களும் நானும் ரெகுலராக சாப்பிட்ற உணவு தான். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லாங்க, மாதத்தில் ஒரு 60 கிராம் தான் 5 முறை ஆட்டுக்கறி. ரெட் மீட், ரிட்ரீட் ஃப்ரம் ரெட் மீட்னா என்ன அர்த்தம்? அசைவ உணவில் முட்டை, வெள்ளைக்கருவு இருக்குது, மஞ்சக்கருவும் சேர்த்து இருக்குது, மீன் இருக்குது, கோழி இருக்குது, எல்லா அசைவ உணவு வகைகள் உண்டு. ஆனால் அந்த அசைவ உணவு வகைகளில் ரெட் மீட்னா ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கால் சூப்பு, ஈரல் மூளை, கருவாடு, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள். மெயினாக ரெட் மீட் பார்த்தீங்கன்னா மட்டன். அந்த மட்டனை மாதத்தில் 60 கிராம் 5 முறை.
அந்த அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சுட்ட மீட்டாக சாப்பிடக்கூடாது, ஸ்மோக்ட் மீட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மோக்ட் மீட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அவங்க, பால் பால் பாலில் பண்ண உணவாக இருந்தால் ஆடியை நீக்கின பால் பாலில் பண்ண உணவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா நம்ம ஹோல் மில்க் கொடுத்து விடலாம். இப்போது நம்மளுக்கு வயசாக ஆக ரத்த குழாய்களில் அடைப்பு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுது. சின்ன வயசுலேருந்தே அது ஆரம்பிச்சிடும். உங்கள் உணவை பொறுத்து, உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் உங்கள் ரத்த குழாய்களில் அடைப்பு ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஆடியை நீக்கின பால், ஸோ ஸ்கிம்டு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, வாரத்தில் ஒரு 100 கிராம் ஆகுது மீன், 100 கிராம்ஸ் ஃபிஷ் வாரத்தில் 3 தடவையாவது குழம்பா சேர்த்துக்கோங்க, இல்லை பேக் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் பொறிச்சு சாப்பிடாதீங்க அந்தளவுக்கு. தேங்காய் சமையலில் நம்ம சவுத்தில் என்னன்னு சொல்லுவோம், தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மீனை வாரத்தில் 3 நாள் 300 கிராம்ஸாவது எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஒரு கையளவு, டெய்லி ஒரு கையளவு நட்ஸ், ஏதாவது ஒரு நட்ஸ், வால்நட்டாக இருக்கட்டும், பாதாமாக இருக்கட்டும், இல்லை பிஸ்தாவாக இருக்கட்டும். இப்போ வால்நட்னு பார்த்தீங்கன்னா அதில் Omega-3 fatty acids உண்டு. அந்த Omega-3 fatty acids நரம்புக்கு ரொம்ப நல்லது, நியூரோ, இட்ஸ் அ நியூரோ நியூட்ரியன்ட்னு பாருங்களேன், ப்ளஸ் எதிர்ப்பு சத்து கூட்டி விட்டுடும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பில் ரொம்ப கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது, ஹெல்தி ஃபேட் இருக்குது, அந்த ஹெல்தி ஃபேட் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மூணாவது பார்த்தீங்கன்னா பிஸ்தாஷியூஸ், பிஸ்தாஷியூஸாக எடுத்தாலும் சரி, கேஷ்யூஸாக எடுத்தாலும் சரி, அதில் ரெஸ்வரட்ரால்னு ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீன் கால்சியம் இருக்கவே செய்யுது. இந்த ரெஸ்வரட்ரால் உங்கள் எதிர்ப்பு சத்தை கூட்டிடும். ஸோ ஈச் நட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ, ஹெல்த் வேல்யூ இல்லை நியூட்ரிஷனல் வேல்யூன்னு சொல்லுங்களேன். அதுக்காக தான் பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட சொல்லு. வெறும் பாதாம் பருப்பாக சாப்பிட முடியுமா லைஃப்பில்? பாதாமோட நம்மளுக்கு பாலும் வேணும், காயும் வேணும், கீரையும் வேணும், பருப்பு வேணும். ஸோ அந்த மாதிரி இந்த நட்ஸில் கூட ஈச் நட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ ஒரு நாள் கலந்த நட்ஸாக சாப்பிட்ணும், ஒரு நாள் வெறும் பாதாம் சாப்பிட்லாம், ஒரு நாள் வெறும் வால்நட் சாப்பிட்லாம், இல்லை ஒரு நாள் காலையில் ஆல்மண்ட், சாயந்தரத்தில் வால்நட் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு கையளவு நட்ஸ் சாப்பிட்ணும். இப்போ நட்ஸில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கோவிட் பீரியடில் ஜிங்க் சாப்பிடுங்க, ஜிங்க் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நட்ஸில் இருக்கிற ஜிங்க் உங்கள் பாடிக்கு அவைலபிளாக இருக்கணும்னா, இந்த ஆல்மண்டாக இருக்கட்டும், வால்நட்டாக இருக்கட்டும், அதை நைட்டில் தண்ணியில் ஊற போட்டு காலையில் ஆல்மண்டோட தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஃபைட்டேட் ஒரு ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர், அந்த ஃபைட்டேட் இன்ஆக்டிவேட் ஆகிடும். சோக் பண்ணிங்கனாலுமே இன்ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உங்கள் சிஸ்டமுக்கு ஜிங்க் அப்பாயோ அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் அதில் புரதம் இருக்குது. ஸோ அந்த புரதமும் ஈஸிலி டைஜஸ்டபிளாக இருக்கணும்னா அதை நம்ம நைட்டில் சோக் பண்ணணும். பீன்ஸ் வெரைட்டி, இந்த ப்ளூ ஜோன் டயட்டில் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் நான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம பீன்ஸ் ஒரு நாளைக்கு அரை கையளவாவது பீன்ஸ் சாப்பிட்டே ஆகணும். ஏன் பீன்ஸ் சாப்பிட்ணுன்னா அதில் நார் சத்து உண்டு, சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டுமே உண்டு. அதில் உங்களுக்கு சட்டைட்டி வரும்னா அதிக அளவில் யூனோ பசியை அடக்கி விட்டுரும். ஃபஸ்ட் ஒன்று. ரெண்டாவது மலச்சிக்கல் இருக்காது. மூணாவது அது க்ரீன் கலரில் இருக்குதுல்ல, எதெல்லாம் கலர் கலராக இருக்குதோ நேச்சுரலி கலர்டு, அதில் நிறைய ஆன்டி கார்சினோஜன்ஸ் உண்டு. ஸோ தே ஆர் கால்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். உங்களுக்கு எதிர்ப்பு சத்தை கொடுத்து உங்களுக்கு கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸில் நார் சத்து இருக்கிறதால பெருங்குடல் கேன்சரை அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம், கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ளட் ப்ரெஷர் இம்ப்ரூவ் பண்ணலாம், எல்லாமே அடங்கியிருக்குது அந்த வெறும் பீன்ஸில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருங்க, ஹோல்சம் ஹோல் பிளான்ட் பேஸ்டு டயட்டாக சாப்பிடுங்க. 90% பிளான்ட் பேஸ்டு டயட், அசைவ உணவு ரொம்ப குறைச்சிக்கோங்க. ஒரு 5-10% மேலே அசைவ உணவு வேண்டாம். மெயினாக நீங்கள் பிளான்ட் பேஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், சுகர்ஸ், அப்புறம் குடலோட ஆரோக்கியம். இப்போ எல்லாமே எல்லா வியாதிகளுக்கும் ஒரே ஒரு கனெக்ஷன் என்னன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, குடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ சப்போஸ் உங்கள் கட் ஹெல்த் இஸ் நாட் ஹெல்தி, தெர் இஸ் கட் டிஸ்பயோசிஸ் இருந்தால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, நீரிழிவு நோய் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, சிறுநீரக நோய் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, இதை தவிர்த்து மலச்சிக்கல் இருந்தால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ எவ்ரி திங் இஸ் அசோசியேட்டட் வித் த கட், கட் பிரெயின் ஆக்சஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் அவர் இம்யூனிட்டி, நம்ம எதிர்ப்பு சத்து, உடம்பில் இருக்கிற ஃபுல் எதிர்ப்பு சத்துமே 80% உங்கள் குடலோட ஆரோக்கியத்தில் தான் அடங்கியிருக்குது. அதுக்காக குடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பிளான்ட் பேஸ்டு டயட், பிளான்ட் பேஸ்ட் டயட்னா நிறைய காய், நிறைய கீரை, பருப்பு வகைகள், சுண்டல் வகைகள், உலர்ந்த பழங்கள் எல்லாமே பிளான்ட் பேஸ்ட், இதில் எதுவுமே அனிமல் பேஸ்ட் இல்லை.
அனிமல் பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு. ஸோ அசைவ உணவில் கூட என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ளூ ஜோன் டயட்டில் நீங்கள் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் முட்டை வெள்ளைக்கரும் சாப்பிடுங்க, அப்படி மஞ்சக்கருவோட சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா அதுலேயும் நிறைய ஹெல்த் அடங்கி இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதில் பி வைட்டமின்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாமே அந்த முட்டையோட மஞ்சக்கருவில் சேர்ந்துருக்குது. ஆனால் வயசாக ஆக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் உங்கள் உணவில் குறைச்சிட்டு இருக்கணும். குறைக்காமல் விட்டீங்கன்னா ப்ளஸ் அதே சமயத்தில் நீங்கள் ஃபிசிக்கலி ஆக்டிவ் இல்லைன்னா இருதய நோய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை உடல் பருமன் வரலாம். உடல் பருமன் வந்தாலுமே இன்சுலின் வேலை பண்ணாது, இன்சுலின் வேலை பண்ணலைன்னா சக்கரை வியாதி வரும். ஸோ எல்லாமே ஒரு லிங்க் தான், ஒரு சிங்கிள் லிங்க் இல்லாமல் எல்லாமே கனெக்டட் தான். அதுக்காக என்ன சொல்கிறாங்க, வயசாக ஆக முட்டையின் மஞ்சக்கருவு வாரத்தில் 3 நாள் வச்சுக்கோங்க, மீதி நாள் எக் ஒயிட்டாக சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, சர்க்கரையின் அளவு இந்த ப்ளூ ஜோன் டயட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 7 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, 1 நாளைக்கு 5 டீஸ்பூன் சர்க்கரை தான். இப்போ நீங்களும் நானும் அந்த 5 டீஸ்பூன் சர்க்கரை கூட தேவையில்லை நம்மளுக்கு. ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை ஒரு நாள் முழுக்க இருந்தால் போகிறோம். குழந்தைங்களுக்கு 5 டீஸ்பூனுக்கு மேலே வேண்டாம். முதியோர்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சி 1/2 சர்க்கரையிலேருந்து நில் சர்க்கரை ஆக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஆஃப் ப்ளூ ஜோன் டயட். ப்ளூ ஜோன் டயட்டில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பதப்பட்ட உணவுப் பொருட்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கோ ஃப்ரெஷ், க்ரோ ஹோலி ஹோல். என்ன சொல்கிறாங்க, இப்போ ஏதாவது ஒரு பருப்போ காயோ ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, லோக்கலாக சாப்பிடுங்க, சீஸ்னலாக சாப்பிடுங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம அந்த ஆஸ்திரேலியன் ஆப்பிளோ இல்லை இங்கேருந்து வந்த கீவி சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த நெல்லிக்காவை சாப்பிட்லாம். அந்த நெல்லிக்காய் இஸ் க்ரோன் லோக்கல் சீஸ்னல், அதில் அவ்வளோ வைட்டமின் சி உண்டு, எது அந்த அளவுக்கு கீவியில் இல்லை. கீவியில் வைட்டமின் சி உண்டு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலுமே அதில் வர வைட்டமின் சி இதில் வந்துடுச்சு நம்மளுக்கு, அதோட விலையும் குறைவாக இருக்கும். ப்ளஸ் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை எதுவுமே, ஏன்னா பதப்படுறதுக்கு எந்த பொருளும் அதில் போடலை. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் சீசனல் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நோயாளிகள் அதிகம் அந்த டயட் எடுத்துக்கணும், பிளாக் சீட்ஸுங்கிறாங்கல்ல, அதுக்கு மாற்று ஏதாவது இருக்குதா?